முஸ்லிம் மக்கள் தான் அதிகமா வாழ்றாங்க. அங்க அதிகமா வாழக்கூடிய மக்கள் பார்த்தோம்னா முஸ்லிம் கம்யூனிட்டி 90% முஸ்லிம் கம்யூனிட்டி. அப்படிப்பட்ட இந்த தோழர் எனக்கு மாலை அணிவித்ததற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கே இந்த மாலையை நான் திருப்பி பரிசாக அளிக்கிறேன். அந்த நல்லுறவு கொண்ட இந்த நண்பருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ வெரி மச். அந்த லட்சத்தீவுல இவங்க ஒரு கவர்னர் போஸ்ட் உருவாக்கி இப்போ அந்த கவர்னர் போடுற சட்டங்கள் பொதுமக்கள் நலனுக்கு எதிரானது. அதை தட்டி கேட்ட கேரளாவில் இருந்த ஒரு பிலிம் டைரக்டர் அவர் மேல நான் தேர்தல் ஆபீஸ்ல வழக்கு பதிவு பண்ணி அவங்களை உறுதிக்கு வச்சிருக்காங்க. இது என்ன கொடுமை, தப்பு பண்ண விருப்பங்களை அவங்க ஒரு டிவி சேனல்ல பிரஸ் மீட்டிங்ல சொன்னாங்க. அதாவது என்ன சொன்னாங்கன்னா, கொரோனா வைரஸ் வந்து சைனால இருந்து உலகத்துக்கு வந்துச்சு, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி வைரஸ் மாதிரி இந்திய பொருளாதாரத்தை சீரழித்து விடுறத அந்த ஒரே காரணத்துக்காக அந்த டீம் டைரக்டர் அவங்களோட லேடி அவங்க மேல குறி வழக்குகளை சொல்லி இப்போ அவங்க சிறையில தான் இருக்காங்க. இந்த மாதிரியான அராஜகத்துக்கும் அட்டுமீதத்துக்கும் நம்ம துணை போக கூடாது. அந்த அராஜகத்தையும் அட்டுமீதத்தையும் மேல இருக்கணும். அதாவது இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, அங்க இருந்த ஒரு கவர்னர் இவங்க செஞ்சாங்க. அதே மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கவர்னர் பதவியை ரத்து செய்ய தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சட்டம் ஏற்படும். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து ஓட்டு போட்டு எனக்கு நண்பர் மூலமா ஒரு கவர்னர் பதவியை கிரியேட் பண்ணணும். அந்த கவர்னர் நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சோல் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணக்கூடிய அனைத்து மசோதாக்களுக்கும் அப்ரூவல் தர வேண்டும். அப்படி ஒரு அப்ரூவல் பண்ணணும். இன்னமும் மத்திய அரசுக்கு பல்வேறு வரிகள் நம்ம பே பண்றோம். 1000 ரூபாய் நம்ம போடுவோம்னா 28% 280 ரூபாய் வரி கட்டணும். பாத்தீங்கன்னா 30%, அதாவது 100% 30% வரி கட்டணும். எவ்வளவு பெரிய பொதுமை இது. அதாவது பாருங்க, ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்க ஒரு கல்யாணத்துக்கு ஜாமான் வாங்கினா 30,000 ரூபாய் வரி கொடுக்கணும். இது எந்த வளர நாடுகளையும் இப்படி கிடையாது. இதையெல்லாம் மாற்றணும். ஆனா அசாதா சொல்றாங்க, வயிறுச்சு என்ன பண்றீங்க கேட்கும் போது ஒரு பிரச்சனைல ஒரு குரூப்ல ஒரு அமைச்சர் சொல்றாங்க, நான் வெங்காயமே சாப்பிடுறது இல்ல, நீங்க ஏன் வெங்காயம் சாப்பிடுறீங்க? இது என்ன பண்ண பாருங்க, இந்த மாதிரி ஒரு குரூப்ல அமைச்சர் ஒரு புதிய பதிலா, அதாவது ஒரு எந்த பொருள் எடுத்தாலும் உணவு பொருள் சாப்பாடு ரசம் எது வைக்கணும்னாலும் நம்ம மக்களுக்கு வெங்காயம் தக்காளி இல்லாம பண்ண முடியாது. நம்ம அதுல இருந்தே பழகிட்டோம். அப்படிப்பட்ட வெங்காய தக்காளிக்கு நீங்க வழி இல்லாம ஒரு நிலைமை உருவாகிட்டு இருக்கு. இதை விட கொடூரமான சூழல்கள் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம தட்டி கேட்கணும். தமிழனின் உரிமை குரலாய் எனது குரல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மொழியும் ஒழிப்பு பெற்றது. இந்த வேலை வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த வேலை வாயிலாக எனது அன்பான வேண்டுகோள் என்னவென்றால், தமிழகத்தில் உள்ள ஆளுநர் பதவியை ரத்து செய்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சட்டமைக்க வேண்டும். அந்த சட்டத்தின் வாயிலாக தமிழ்நாட்டில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கவர்னர் பதவியை உருவாக்கணும். அவங்க எப்படி லட்சத்தீவுல ஒரு கவர்னர் பதவியை உருவாக்குறாங்களோ அதே மாதிரி நம்ம தமிழகத்துல ஒரு கவர்னர் பதவியை நம்ம உருவாக்கணும். அவங்க மூலயமா எல்லா சட்டத்தையும் நாம் அப்ரூவல் பண்ணணும். பொதுமக்கள் நலனுக்கு எதிரான எந்த ஒரு சட்டமும் எந்த ஒரு கட்சியும் தமிழகத்தில் இயங்கக்கூடாது. பொது நலனுக்கு எதிரான எந்த ஒரு தலைவரும் இனி ரோட்லயோ மைக்லயோ நின்று பேச விடக்கூடாது. இதை 8 கோடி தமிழர்களும் அனுமதிக்க கூடாது. பாத்தீங்கன்னா நம்மளோட வரிப்பணம் 14,000 கோடிக்கு மேல ஜிஎஸ்டி வரியா நம்ம கொடுத்துருக்கோம். அது என்ன பண்ணுதுன்னா, கன்சல்டன்ட் படம் இந்தியா அப்படிங்கிற இந்திய நம்ம இந்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த துறைக்கு தான் போகுது. அந்த பண்ணில இருந்து நம்ம கொடுக்குற வரி அந்தந்த ஆண்டு இறுதிக்குள்ள நம்ம நாட்டோட டெவலப்மெண்ட்டுக்கு திருப்பி வரணும். அந்த மாதிரி வரல வரல. சோ அதனால அடுத்ததாக நான் கொடுக்கக்கூடிய அடுத்த கட்ட கோரிக்கை, திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன கோரிக்கை இந்த மேடை வாயிலாக நான் கொடுக்குறேன் அப்படின்னா, அடுத்ததா இந்த தமிழ்நாட்டுல நம்ம வந்து இப்ப 8 கோடி தமிழர்களின் வாழ்வாதாரம் வாழ்வியல் உரிமைகளும் பறிக்கப்படாம நம்ம காப்பாற்றணும். நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் தமிழ்நாடு தனிநாடு என்று அறிவிக்கணும்.
தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு புதிய கான்ஸ்டிடியூஷன் வந்து அமைக்கலாம். ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஜம்மு காஷ்மீர் தெரியுமா, ஜம்மு காஷ்மீர் ஒரு மாநிலம், ஆர்டிகல் 370 அப்படின்னு ஒரு கோட்பாடு இருந்துச்சு. அந்த கோட்பாடை கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அதை உடைச்சாங்க. என்ன அப்படின்னா, அந்த கோட்பாடு அதாவது இப்போ ஜம்மு காஷ்மீர் இந்தியாக்குள்ளதான் இருக்கும், ஆனா ஜம்மு காஷ்மீர் ஒரு தனி அமைப்பு உண்டு, தனி கான்ஸ்டிடியூஷன் உண்டு. அதான் அது ஜம்மு காஷ்மீர் கான்ஸ்டிடியூஷன். அந்த கான்ஸ்டிடியூஷனுக்கும் நம்ம கான்ஸ்டிடியூஷனுக்கும் எந்த உடன்படிக்கையும் இல்லை. நான்கு மூன்று துறைகள் மட்டும்தான் நமக்கு ஜம்மு காஷ்மீர் பகுதியாகும். ஒன்று வெளியுறவு துறை, அடுத்ததான் தொலைத்தொடர்பு துறை, அதுக்கு அடுத்ததான் பாத்தீங்கன்னா பாதுகாப்பு துறை. இந்த மூன்று துறையில மட்டும்தான் ஜம்மு காஷ்மீர் இந்தியாவோட இணைக்கப்பட்டிருந்தது. அது இண்டிபெண்டன்ஸ் டேக்காக பல வருடங்களுக்கு செயல்பட்டு வந்தது. எந்த ஒரு நிறுவனமும் அங்கு போய் தொழில் தொடரணும் அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து அவங்க வந்து பர்மிஷன் வாங்கணும். சேர்த்து வரணும்ல, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இல்ல, பர்மிஷன் வாங்கினது அப்புறம் எந்த ஒரு தொழில் திருமணமும் அங்க நடத்த முடியும். அந்த ஒரே காரணத்துக்காக அந்த நிறுவனத்தை அந்த ஆர்டிகல் 370 உடைச்சு அந்த ஜம்மு காஷ்மீர இந்தியாவோட இணைச்சாங்க. இப்ப அங்க இருக்கிற எக்கனாமிக் ரிசோர்சஸ் மொத்தமும் தனிப்பட்ட நபர் கையில போயிட்டு இருக்கு. ஆப்பிள் மார்க்கெட் தெரியுங்களா? இனி வந்து நம்ம ஊர் மார்க்கெட் எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ஆப்பிள் விற்க மாட்டாங்க. ஏன் பாத்தீங்கன்னா, இந்த ஆப்பிள் எல்லாம் இப்ப ஒரு தனிநபர் கையில போயிடுச்சு. அதுதான் அதானே ஆப்பிள். அவங்க ஃபேக்டரி ஓபன் பண்றாங்க. இப்ப இதுக்கு முன்னாடி இந்த ஆர்டிகல் 370 வரைக்கும் ஜம்மு காஷ்மீர்ல ஆப்பிள் ஃபேக்டரி ஓபன் பண்ணாங்க. இப்ப ஜம்மு காஷ்மீர்ல விளைவிக்கிற மொத்த ஆப்பிள்